அவள் மடபத்திர காளி, மடபத்திர காளி, மடபத்திர காளி, மடபத்திர காளி, மாணி இன்றைய அவள் மடபத்திர காளி, மடபத்திர காளி, ஆர காளி நீயே ஆடி மாடி அம்மா, ஓடி மாடி அம்மா, ஆர காளி நீயே ஆடி மாடி அம்மா, ஓடி மாடி அம்மா. தவமிருந்தாலே அன்னை மாகாளி அந்த அம்மையை அழைத்து அவள் கையிலே கொடுத்து தானே வளர்த்தார். ஆமா, அந்த அற்புதமான இறைவன் அம்மை மாகாளி கிட்ட கொடுத்து வளர்த்த பிள்ளை இப்படி மதம் மாறி போறதை ஏத்துக்கலாமா? போலாமா? இந்த உலக ஜனங்கள் எல்லாமே மாகாளி வளர்த்த பிள்ளைதானே. ஆமா, நிருபத மன்னனுடைய 7 பெண்களை மனமுடித்து கொடுத்து அதில் பிறந்த சொல்ல குழந்தைகள் தானே நீங்கள். இந்த கடம்பங்குள மாநகரிலே குடியிருக்கிற அனைத்து மக்களும் தெய்வத்தாய் மாகாளி வளர்த்த பிள்ளை, நாராயணன் பெற்ற நல்ல பிள்ளை. உண்மை, மனசு மாறலாமா? மதம் மாறி போலாமா? நிறைய பேர் பொண்ணு கட்டணும்னு மதம் மாறி போயிடுறான். ஆமையா, இந்த நிலைப்பாடை மாத்தணும். நீ சாதாரண பிள்ளை அல்ல, இந்த உலகத்திலே பாக்கியவனாக பிறந்தவன், வைகுண்டருடைய நல்ல பிள்ளை. அந்த உறுதி வேணுங்கிறதுக்கு தான் ஐயா இவ்வளவு கதையை சொன்னார். பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் எனச் சொன்ன ஐயா, வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அளித்திட புவியினில் வந்தவை உண்டா? 7 லோக தேவர்களை
சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா. கலியுகம் வேண்டாம் தருமயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா. பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினி அதிகோண மாமலையில் அன்று அயோத கங்கை அனலாக நின்று சப்த கன்னி மாதர்களை கொண்டு குல சான்றோரை பெற்றவரே ஐயா. உமதடியே சரணாகதியடைந்தேன் உம்புகளை தினமும் பாடுகின்றேன். உலகாளும் நாயகமே வருவாயையா ஏழை உள்ளத்திலே நீ அமர்ந்து அருள்வாயையா. பெற்றவரே என்னை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. காத்திரத்து கன்னி மக்களான குல சான்றோர்கள் நலமோடு வாழ கோத்திரத்து சான்றோர்கள் வாழ நாளும் கோடி சீமை கட்டி அரசாளே. மாகாளி மக்கள் தான் வாழ மலைமேலே தீபம் போல் வாழ மாறாத வாழ்வழிக்க வருவாயையா. மன்னவனே வைகுண்டமே பெற்றவரே என்னை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. சாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. நிறைந்த ஏக பரமே ஐயா தங்கும் மணியும் சன்னடி முழங்க சாகும் கலியும் தன்னா கம்புத்தடியதை கையிலே கொடுத்து கருடனு விடுமங்கள் ஐயா. கம்புக்கலியும் மதத்தை ஒடுக்கி வாழ வந்துடும் ஐயா. ராமா வைகுண்டா வருவாய் வைகுண்டா வரம் தாரும் எங்கள் ஐயா. பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. சாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பையா.
ஐயாவே நினைச்சு ஐயாவே எடுத்து கொடுத்த வார்த்தைகளால் வந்த வடிவம் தான் இந்த பாடல்கள் எல்லாம். ஆண்டுதோறும் ஐயாவுடைய சிறப்புகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டு தான் இருக்கிறது. நாளை மாவடி, நாளை மறுநாள் சென்னை பயணம், ஐயாவுடைய அலங்காரப்பதி இடப்பாளை ரெட்டில்ஸ்ல ஐயாவுடைய அருளிசை வழிபாடு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஐயாவுடைய புகழ் என்று நாடு கடந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஐயாவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் ஏற்றுக்கொண்டதில்லை அவருடைய வழிப்படி நாம் வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி. வாழணும். ஐயா சொன்னதுபடி நாம் வாழ்ந்தால் சிறப்பு கிடைக்கும். ஒன்னு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு கொண்டு நிரப்பாருங்கன்னு சொல்லுவோம், ஆனா இருக்கிறோமா? கஷ்டம் தானே. தினமும் சொல்றதுனால நமக்கு அதுதான் கிடைக்கவே மாட்டோம், ஞாபகமே இல்லாம இருந்திருக்கும். அண்ணன் சொல்லுறது தம்பி கேட்க மாட்டான், தம்பி சொல்லுறது அண்ணன் கேட்க மாட்டான். உண்மைதானே. தலைவர் சொல்லுறது ஊர் கேட்காது, ஊர் சொல்லுறது தலைவர் கேட்க மாட்டார். இப்படிதான் நாட்டுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய புகழை அற்புதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். அவர் சொன்ன வழிப்படி நாம நடக்கணும். இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு இருக்கிறவங்க சிறவையில் நிறைய ஊர் பெரியவங்களாம். வேப்பிலாங்குளத்திலிருந்து கோவில் வந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வகார மடத்திலிருந்து அந்த ஊர் தர்மத்தா முருகேசன் அவர்கள் ரகுபதியோடு வந்திருக்கிறார்கள். நம்ம எப்போ மேடம் இருந்தாலும் நம்முடைய செல்வி ஜுவல்லர்ஸ், செல்வி ஹோட்டல் அதிபர், திருச்செம்பதியின் செயலாளர் ஐயா தர்மரையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு ஊர்லேருந்து எங்கிட்டு பாருங்க, தூத்துக்குடியில் கோரம்பள்ளன்னு ஒரு கிராமம், தூத்துக்குடிக்கு போகிற பக்கத்தில் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். எல்லாம் என்னென்னா நம்ம நிகழ்ச்சியாக இல்லை, உங்கள் ஊர் முடிசூடும் பெருமாள் மக்களுக்காக தான். அவர் பல ஊருக்கு வரும்போது எல்லார்ட்டையும் நண்பராக இருக்கிறார். உடனே எங்கள் ஊரில் திருவிழா வந்துருங்க, எங்கள் ஊரில் திருவிழான்னு எல்லார்ட்டையும் சொன்னார். தொலைபேசியில் செய்தி கொடுத்தார். அவர் சொன்னதுக்கணங்க அத்தனை மக்களும் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டி கொள்கிறேன். நம்ம தம்பிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. ஆமாம், அவர் நல்ல செல்வாக்கோடு தான் இருக்கிறார். அப்படி எவ்வளோ பேரையும் வர வச்சிருக்கிறார். இந்த இடத்துக்குள்ளே நாம் இணையாரும் ஐயாவுடைய போடணும். கொஞ்ச நேரத்தில் ஐயாவுக்கு வாகன பவனி இருக்கிறது. அந்த சிறப்பை நாம் அந்த ஆண்டவருடைய அற்புதம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஐயா சாமி கூப்பில் வந்திருந்தவர் எதுக்கோ வந்தார், ஏனோ வந்தார்ல, நம்மை வாழ வைப்பதற்கு தானே அவர் கேட்டார். ஆமா, எல்லா பிள்ளையும் கொடுத்து வளர்த்தார். ஆனால் இந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினா பொதுப்பாதையில் போக பொது குளத்தில் குளிக்க விட மாட்டான், பொது கணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டேன், பெண்களை தொழிற்சியில போட விட மாட்டான், ஆண்கள் முட்டுகளை வேட்டி கட்டப்படாது, கழுத்திலே தாலி போடக்கூடாது. இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் தென் திருவிதாங்கூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னனால் தென் தமிழகத்துக்குள்ளே நடந்து கொண்டிருந்தது. ஆமா, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப தெரிய தெரிய தெரியல. அதான், ஆனா அன்னைக்கு சிறப்பா நடந்ததுதான் ஐயா கிட்ட முறையமிட்டு அழுதாங்க. ஐயா சொல்லுவாரே, பனை கேட்டு அடிச்சடிப்பாட்டி ஓலை நாள்தோறும் கெட்டடிப்பாதுக்கு நொங்கு கொண்டு கெட்டடித்தாழமட்ட சொல்லிடுவான் கொடுக்காமல் களம்பெரிய சான்றோரை எனக்கு அடித்தானே. இப்படி எல்லாம் அன்று போட்டு அடித்து துவைத்த காரணத்தினால் கண்ணி விட்ட மக்களுக்காக பகவான் திருவிதாங்கூர் மன்னங்கிட்ட புத்தி சொன்னாரே. அவன் கேட்காம போடா போடான்னு ஐயா சொல்றாரே. உனக்கு பணிவிடை செய்வதற்காக, உனக்கு அபிஷேகம் செய்வதற்காக, உனக்கு விளக்கு ஏற்றுவதற்காக இந்த சாம்பவரத்து அடிச்சு வாங்குற பணத்துல தானே உனக்கு பூஜை செய்கிறேன் நானு. ஐயா அட பாவி, எனக்கு பணிவிடை செய்ய உங்ககிட்ட கேட்டேனா? எங்கேயாவது ஐயா கேட்டிருக்காரா? நம்மளா கொண்டு கொடுத்துட்டு ஐயா வயசுவோமே, கடவுளே உனக்கு பால் வச்சேன், பழக்கொலை கெட்டுனே, வாழத்தாறு கெட்டுனே, மொட்டை போட்டேன். என்னது மொட்டை? ஆமா, மொட்டை போட்டேன். அவன் சுகமா இருக்குது, மொட்டை போட்டு ஆண்ட கொண்டு சொல்லுவோம். உனக்காண்டி மொட்டை போட்டேன், கடவுளே உனக்கு கண்ணை ஊஞ்சி போச்சான்னு ஏசுகிறானே. ஏசாதே பேசாதே அதிசர்களே. பகவானை ஏசாதே, ஏசுனா நமக்குத்தான். அவருக்கு ஒண்ணு இல்ல, அவர் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. பொங்கரிசி கோழி முட்டை பொறித்த கறி கேட்கவில்லை, நான் ஆடு கோழி வந்திதானும் அறுத்து வெளி கேட்கவில்லை. மாடு மண்ணுருவை மண்ணூருவை மண்ணூருவை அணங்காத என் மகனே, என் மகனே. நான் அப்பமோடு அவள் பெரியும் கொழுக்கட்டையும் கேட்கவில்லை, குலுங்காவிடலைகளும் இலைப்பாக்கு கேட்கவில்லை. நீ அன்பு
மலரெடுத்து 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 நானும் தினமும் வணங்கிடுவாய் என் மகனே. அன்பத்தான் கேட்ட, அதை தவிர எல்லாத்தையும் கொடுக்கிறோமே. தூய்மையான அன்பை நாம் கொடுக்கிறோமா? எல்லாம் கொடுக்குறீங்க. சாமிக்கு கொடிமுறை கொண்டு வரீங்க, கொடி கயர் கொண்டு வரீங்க, கொடிப்பட்டம் கொண்டு வரீங்க, அங்கேயே இருந்து திருநாள் நடத்தி கடைசியில் திருவிழா காசு கொடுக்குறீங்க, செலவு கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து வரீங்க. ரொம்ப உண்மையிலேயே அந்த கட்டுக்கோப்பை அதை காப்பாற்றி விட்டுற ஒரே ஊர் கடம்பங்குளம் தான் ஐயா. உண்மைதானே ஐயா? ஏன்னா அவங்களுக்கு செலவுக்கு பைசா இல்லை இல்லையா. உங்கள் பாரம்பரியத்தை கரெக்டாக கொண்டு போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு கோடான கோடி வருமானங்கள் தோப்பில் ஐயா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஒரு காலத்தில் கஷ்டம் உண்டு. உப்பளத்துக்கு போயிட்டு வரங்கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்டு விளக்கெண்ண காலம் வச்ச காலங்கள் உண்டு உண்டு. ஆனால் இன்றைக்கு மக்கள் கோடி கோடியாக கொட்டு குவித்து அப்பனுடைய திருநடையை சிறப்பாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பாரம்பரியத்தை மறக்காமல் செய்கிற ஒரே ஊர் கடம்பங்குளம் தான். அதில் மாற்றம் இல்லை. உண்மைதானே? அந்த மாற்றம் இல்லாத மக்கள் வாழுகிற இடம் மென்மேலும் சிறக்கும் ஐயா தருவா, நீங்கள் நம்புவீர். திருச்செந்தூர் அவதாரப்பதியின் செயலாளர், வள்ளியூர் செல்வி ஹோட்டல் உரிமையாளருமான தர்மத்தின் பிறப்பிடமாம் ஐயா தர்மரை அவர்களுக்கு கடம்பங்குளம் அன்புக்கொடி மக்களால் கௌரவிக்கப்படுகிறார்கள். களக்காடிலே மாநாடு கண்ட பால் போன்ற உள்ளம் கொண்ட ஐயா பால்சாமி ஐயா அவர்களுக்கு கடம்பங்குளம் அன்புக்கொடி மக்களால் கௌரவிக்கப்படுகிறார்கள். சந்தனுக்கு சத்தம் சொல்லி வாரையா, நல்ல சந்தனத்து வீதியிலே அசைந்து வர, கண்டவர்க்கு வாழ்வு தர வந்த ஐயா, கனிவோடு கால் பதித்து நடந்து வர, கவி உடை தானிந்து எங்கள் ஐயா, பாவகலி தானிக்க பறந்து வர, நாதியற்ற சான்றோரை காத்திடவே அவர் நல்ல குல தெய்வமாக கலியில் வர, ஏ மஞ்ச களி தம்பதரை வீழ்ந்து விட நஞ்சு உண்ட நாயக நான் நடந்து வர, கொஞ்சு மலை பாத மதில் முத்தமிட்டிட கோபால வைகுண்டரு மகிழ்ந்து வர, பவனி வர ஐயா பவனி வர, பாலுங்கலி தான் முடிக்க பவனி வர, பவனி வர ஐயா பவனி வர, மயக்கலி கெடருக்க பவனி வர.
ஐயாவும் ஐயாவும் நல்லா கை பண்ணுங்க. குலம் பூச்சொறிய எங்களை தெருவீதி தான் பார்த்து சிறந்து வர ரங்குமணி தான் முழங்க வரறையா தங்க நில சூரியனாய் காட்சித்தார தூக்கி வைக்கும் கால்களுக்கு எங்களை துளசி பூஜல்லடமாம் எங்களை மாற்றி வைக்கும் கால்களுக்கு எங்களை மதல பூதல்லடமாம் எங்களை பச்சை நிற பட்ட நின்று எங்களை கச்சையுடன் வேகமாக ஓடி வர மச்சவடிவாக வந்த மாயவனார் மாயக்கலி மாற்றிடவே வரறையா பவனி வரறையா பவனி வரார் பாலுங்கலி தான் முடிக்க பவனி வரார் பவனி வரறையா பவனி வரார் மாயக்கலி கெடருக்க பவனி வரார் ஒரு கோலம் கொண்டு எங்களை வெட்டுவரம் தந்திடவே வரறையா அண்டி வந்தோர் குறை தீர்க்கும் மாயவனே அந்த தண்டி தடி கலியனை அறுக்க வர தங்க மணி தங்குலுங்க நடந்து வர ஐயா ஜெட்டை மேடம் தன் மூலங்க ஆடி வர நாட்டு நடு தீர்ப்புகளை பாடி வரார் ஐயா நல்ல குல சந்தோத்தை ஓடி வர ஏ மன்னதிர மின்னதிர மகிழ்ந்து வர மறையவர்கள் போத்திடவே புவியில் வர மன்னலந்த மாயவனார் எங்களையா என்னடங்க கோலம் கொண்டு வரறையா பவனி வரறையா பவனி வரார் பாலுங்கலி தான் முடிக்க பவனி வரார் பவனி வரறையா பவனி வரார் மாயக்கலி கெடருக்க பவனி வரார் என் தோளம் வந்து எங்களை ஆகாயமாக இங்கு பறந்து வர அம்பனை மேல் பள்ளி கொண்ட மாயவனா பாமரரை காட்டிடவே கலியில் வர எங்களுடன் நீ தேறி எங்களை கேசவம் சுத்தி வர நம்மளை இங்க முக தோளம் கொண்ட நம்மளை தங்கப்பட்டு காட்டி தர நடந்து வர சதியின வாதைகளை அழித்திடவே ஐயா ஆதி மூல நரணர் துணிந்து வர ஜோதி வடி வானவரம் எங்களையா புத்தயுகம் ஆக்கிடவே வரறையா பவனி வரறையா பவனி வர பாலுங்கலி தான் முடிக்க பவனி வர பவனி வரறையா பவனி வர மாயக்கலி கெடருக்க பவனி வர பொழு சாதிகளை தான் அடித்திட ஐயா தேசம் அதில் தெய்வமாக ஆடி வர கோல நடு மாலவனும் எங்களையா கோலம் கட்டி ஆடிடவே வரறையா ஆடி வரும் பேரசைவில் எங்களையா அழகு முகம் தான் ஜோலிக்க அமர்ந்து வர ஆடி வரும் பாடல் புல் எங்களையா பக்தியுடன் அழுதரவே பறந்து வர ஏ ஊருணைக்குள் உலகாலும் வைகுண்டரு ஐயா ஓங்காரமாக இங்கு ஓடி வர வைகுண்டர் பதியாலே நாடாலும் வைகுண்டர் நடி வர பவனி வரறையா பவனி வர பாலுங்கலி தான் முடிக்க பவனி வர பவனி வரறையா பவனி வர மாயக்கலி கெடருக்க பவனி வர த
கூட்டு கூடை தான் பிடித்து எங்கள் ஐயா நல்ல வெற்றி கொடி தான் பறக்க நடந்து வர சுத்தயுகம் தோணமைக்க எங்கள் ஐயா சத்திய நரணமாய் சமைந்து வர காணும் கோரி சொல்லுவதற்கு எங்கள் ஐயா கழுகுமலை ஆண்டியன வந்தார் ஐயா அழுபடி காணுவதற்கு எங்கள் ஐயா அன்பு கொண்ட உள்ளமதை தெளிவார ஏ மந்திரமும் தந்திரமும் மாய்மாலமும் அந்த மாயவினை தனரித்து வாரார் ஐயா தந்திரரும் துரியரும் எங்கள் ஐயா தன்னதியில் தனவர பவனி வர பவனி வரார் ஐயா பவனி வர பாலுங்கலி தம் முடிக்க பவனி வர பவனி வரார் ஐயா பவனி வர மாயக்கலி கேடருக்க பவனி வர வழிபாட்டிலே பல இடங்களிலே நாங்கள் அருள் இசை நடத்துகிற நேரங்களில் அந்தந்த இடத்துல நல்ல உற்சாகத்தை ஊட்டுவோம் நல்ல கலகல பார்ப்போம் மும்பை வரைக்கும் போயிருக்கிறோம் போட்டு பார்த்தா தெரியும் அந்தந்த ஊருக்கு